இப்போ நம்ம பார்க்குறது மீன் குழம்பு. இதுக்கு தேவையானது பூண்டு, கொஞ்சம் வெந்தயம், கடுகு, கறிவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய், சாம்பார் வெங்காயம். நான் சாம்பார் வெங்காயம் ஒரு கப் இருக்குங்க. இதெல்லாம் சேர்த்தா பார்த்தா அரை கிலோ சாம்பார் வெங்காயம். இதை நல்லா நான் உரிச்சிட்டு திருப்பி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றண்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது தக்காளி, இதுதான் அந்த மீன் குழம்பு தேவையான மசாலா. இப்போ வந்து மீன் வந்து இப்போ நான் அடுப்பில் வந்து கடாயை வச்சுருக்கேன். இப்போ வந்து மீன் எந்த மீனாக இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ண நல்லாயிருக்கும். இப்போ இதான் அந்த மசாலா என்ன அரைக்கணும்னா, தக்காளியும் புளியும் குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வந்து அந்த மீன் குழம்போட மசாலாவே. இதுதான் எல்லா குழம்புக்கும் செஞ்சால் சூப்பராக இருக்கும். இப்போ நான் கடுகு, வெந்தயம், பூண்டு, கறி லீஸ் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டேன். கடையில் தேங்காய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சாம்பார் வெங்காயத்தையும் அதில் கொட்டி நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வந்து சுருண்டு வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் தக்காளி, புளி, இந்த குழம்பு தூள் எல்லாம் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து அந்த கலரை வந்து இப்போ நம்ம இதில் வந்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எவ்வளோ வந்து திக்னஸ்க்கு வந்து நமக்கு தண்ணி குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த மாதிரி குழம்பு தண்ணியெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா செக் பண்ணிடுங்க. உப்பு எல்லாம் போட்டு நல்லா செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு இந்த மாதிரி கொதிச்சு மேலே வரும், எண்ணெயும் பிரிஞ்சிடும், பூண்டெல்லாம் போட்ட பூண்டெல்லாம் மேலே வந்துடும். இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திருப்பி நம்ம இப்போ என்ன மீன் வச்சுருக்கோமோ அந்த மீன் ஒன்று ஒன்றையும் நம்ம ஆட் பண்ணிட வேண்டிதான். இப்போ நல்லா எல்லாம் கொதிச்சு பூண்டெல்லாம் மேலே மிதக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். மீன் போட்டு ஒரு 15 நிமிஷம் இது மேலே வந்து லாஸ்ட்டில் வந்து பச்சை மிளகா போடணும். ஃபஸ்ட்லேயே போடுறத விட லாஸ்ட்டில் 2 பச்சை மிளகா கீறி போட்டால் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இன்னொரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.